இந்த வீடியோவில் வந்து நம்ம அக்ஷராவை பற்றி பார்க்க போகிறோம். அக்ஷரா வந்து ரீசெண்டாக வந்து ஒரு வீடியோ நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோவில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ புது வீடு இருக்குது, அதில் வந்து பூஜை நடக்குது. ஸோ அந்த பூஜை நடக்கும்போது எனக்கு நிறைய டவுட் இருக்குது அந்த கொஷின்ஸ்ல, ஏன்னா அந்த வீடியோவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மொதல் வீடியோ மொதல் கொஷின் எடுத்துப்போம் நம்ம. ஸோ ஒருவேளை அது புது வீடு வாங்கியிருந்தாங்கன்னு வச்சிங்களேன், அந்த புது வீடுக்கு ஹோமம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். பட் அதை வாங்கி ஹோமம் பண்ணுறாங்கன்னா கூட நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு இன்விடேஷன் வச்சு விசிட் பண்ணியிருக்கலாம். ஸோ அதுவும் கிடையாது. நம்பர் டூ வந்து, ஸோ வீட்டில் பால் கசரன்னா கூட, ஸோ வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ரிலேஷன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேருக்கு தெரிய சான்ஸ் இருக்குது, அந்த மாதிரியும் கிடையாது. ஆனால் வீட்டில் ஒரு பூஜை நடக்குது. மூணாவது வந்து, அக்ஷராவுக்கு அவங்க அப்பா இல்லை. ஸோ ஒருவேளை அப்பாவுக்கு செடி கொடுக்குற விதமாக பண்ணுறாங்களான்றதும் டவுட்டாக இருக்குது. ஸோ ஒருவேளை அது இருக்கு, ஆனால் அந்த கலசம்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அது புது வீடாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எப்படி தோணுதுன்றதை அந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி தோணுதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அது டவுட்லேயே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அப்பாவோட இதுவாக தான் இருக்கணுன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் ஃபைனலாக அவங்க புது வீடு வாங்கியிருந்தா சந்தோஷங்க, சூப்பராக குக்கும் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும். ஸோ நான் அவங்க ரொம்ப, ஸோ அந்த சோசியல் மீடியாலையும் சரி, ரொம்ப ஆக்டிவாக பாசிட்டிவாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ பார்த்தும்போது சூப்பராக இருந்து. ஸோ பல பேரோட வீடு ஒரு கனவாக இருக்கும். ஸோ அந்த வகையில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம அனிதா ஒரு வீடு வாங்கி கனவை நினைவு இருக்கிட்டாங்க. ஸோ அடுத்தது நம்ம அக்ஷராவா இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எத்தனை பேருக்கு உங்களோட வீடு வந்து ஒரு தனி வீடு, புது வீடு நம்ம இப்படி கட்டணுன்ற பிளான் பண்ணியிருப்பீங்கன்றவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.